பல ஆண்டுகளாக கருத்துரிமை நசுக்கப்படுகிறவர்களுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கக்கூடியவர்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறவர்களுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் யார் கருத்துரிமைக்காக போராடுகிறார்களோ அல்லது யார் ஒடுக்குமுறைக்கு ஆதரவாக நின்று கொண்டு ஒடுக்குமுறையை எதிர்த்து அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களே ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்களாக விக்டிம்களாக இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரங்காக இது இருக்கிறது. இது மிகவும் வினோதமான ஒரு காட்சி. உண்மையில் இந்த மேடையில் அமர வேண்டியவர்கள் இன்னும் பல பேர் இந்த அரங்கத்திற்கு வெளியே இருக்கிறார்கள், தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அச்சம் என்னவென்றால், இப்படி கருத்தியல் ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள் மேடையில் அவர்கள் அளவிற்கு இருப்பது போய் இந்த அரங்கம் முழுக்க அவர்கள் அளவிற்கு அது மாறிவிடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தெரியல, காமராஜர் அரங்கத்தில் ஒரு 1000 இருக்கைகளில் 1000 பேர் இது போல ஒடுக்குமுறைகளுக்கு ஆளானவர்கள் என்று கூடுகிற காலம் என்பது வெகு தூரத்தில் இல்லை. இது ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை அல்ல. இந்த கருத்துரிமை மீதான ஒடுக்குமுறை என்பது இன்று அன்றாட பேச்சாக மாறிவிட்டது. இதை பற்றி நாம் பேசாத நாளே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது விக்டிம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மியூசிக்கல் சேரில் யார் அமர்வார்கள் என்று நமக்கு தெரியாது. இன்று நீ நாளை நான் என்பது போல நிலை போய் கொண்டிருக்கிறது. திடீரென ஒரு நாள் அண்ணன் நக்கீன் கோபால் அவர்கள் எனக்காக குரல் கொடுப்பார். அடுத்த வாரம் நான் நக்கீன் கோபால் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் சானவாஸ் எனக்காக குரல் கொடுப்பார். அடுத்த நாள் சானவாஸ்க்காக சுந்தரவள்ளி குரல் கொடுக்க வேண்டும். இப்படியேதான் நான் ஒரு மிகப்பெரிய தொடர் ஓட்டமாக இந்த கருத்துரிமைக்கான போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மனத்திரைகள் கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். கடந்த 3-4 வருடங்களாக இப்படி எத்தனை பேர் வரிசை கிரமமாக ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கிறது, ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் ஒவ்வொருவராக டிக்கடித்துக் கொண்டே வருகிறார்கள். உங்கள் யார் பேரெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம், ஏன் ஒரு சாமானிய மனிதராகவும் நீங்கள் இருக்கலாம். அது முக்கியம் அல்ல. மாறாக தொடர்ச்சியாக ஒரு கம்யூனல் டயலாக், ஒரு வகுப்புவாத உரையாடல் இதை சமூகத்தில் தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் தினமும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இங்கே என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஊரறிந்த ஒரு விஷயம். எனக்கு என்ன நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த மேடையில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் என்ன நடக்கிறது என்பதும் அன்றாடம் நாம் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பேசி பேசி பதிவு செய்த ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் இதை எதற்காக செய்கிறார்கள்? அதுதான் மிக மிக முக்கியமானது. ஒரு கவிதை அது ஒரு சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமா? அல்லது அந்த கவிதை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்தி விடுமா? ஒரு ஆவணத்திடம், ஒரு குறும்படம், ஒரு சிறு வட்டத்திற்கு மட்டுமே தேடக்கூடிய ஒரு ஆவணப்படம், அது ஒரு பெரிய ஒரு விளைவை அந்த சமூகத்திலோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்திற்கு எதிராகவோ அதை நிகழ்த்தி விடுமா? ஒரு பேச்சாளர் அவர் எங்கோ பேசுகிற ஒரு பேச்சு, ஒரு சிறிய மேடையிலோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ பேசுகிற ஒரு பேச்சு, அது என்ன ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை பாதித்து அவர்கள் உடல்நிலை எல்லாம் புண்படுத்தி விடுமா? எதற்காக இதை இவர்கள் தொடர்ச்சியாக தேடி தேடி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக இதை நாம் யோசிக்கிற போது என்ன தோன்றும் என்று சொன்னால் கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் மீது அச்சத்தை விதைப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று நமக்கு தோன்றும். அது உண்மையும் கூட. அதற்காகத்தான் எழுத்தாளர்களை கொலை செய்கிறார்கள், பத்திரிகையாளர்களை கொலை செய்கிறார்கள், அரசாங்கத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள், பொய் வழக்குகளை போடுகிறார்கள். ஏன் ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸிற்காக, ஒரு கவிதைக்காக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய நோக்கம் என்பது எழுத்தாளர்களையோ சிந்தனையாளர்களையோ கலைஞர்களையோ அச்சுறுத்துவது அல்ல. அது இரண்டாம் பட்சமான நோக்கம் இல்லை என்று சொல்ல மாட்டேன். முதன்மையான நோக்கம் என்பது பெரும்பான்மை இந்து மக்கள் என்று அழைக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு அச்சத்தை விளைவித்தது. நீங்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள், இந்துக்களுடைய எதிரிகள் இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை நீங்கள் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நம்முடைய மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மக்களிடம் அச்சத்தை உருவாக்குவதுதான், மத நம்பிக்கை கொண்டவர்களிடம் அச்சத்தை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். திடீரென ஒரு பிம்பத்தை உருவாக்குவது. நான் என்ன பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்களை உடனடியாக தூண்டிவிடக்கூடிய சக்தி படைத்தவனா? சுந்தரவள்ளி அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மக்கள் தலைவரா? நாங்கள் யாரும் அப்படி அல்ல. நாங்கள் கருத்து கழிச்சிடக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். உடனே அவர்களை பற்றி ஒரு பூதாகரமான பிம்பத்தை ஏற்படுத்துவது. இதை கேட்கிற ஒரு கடைக்கோடி மனிதனுக்கு இந்துக்களுடைய எதிரிகள் இங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நாம் ஒன்று தள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு
அந்த பெரும்பான்மை வாதத்தை கட்டமைப்பது. அதற்காக எதிரிகளை அவர்கள் கட்டமைக்கிறார்கள், எதிரிகளை தினந்தினம் கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் பெருமாள் எதிரி, ஒரு நாள் மனுஷ புத்தன் எதிரி, ஒரு நாள் திவ்யபாரன் எதிரி, ஒரு நாள் சுந்தரவன் எதிரி. ஆனால் இது நாம் சொல்கிற விளக்கங்கள் எதுவும் அந்த மக்களோட போய் சேர்வது கிடையாது. அதெல்லாம் நம்மை போன்ற உரையாடக்கூடியவர்களும் போய் சேருகின்றன. எனக்கு இந்த கவிதையை ஒட்டி அந்த ஊழிய நிறுவனம் என்கிற அந்த கவிதை, இந்த தேவி என்கிற ஒரு பெயரை நான் பயன்படுத்தியதற்காக ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டினார். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கினார். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொருவரும் இந்த அடிப்படைவாத சக்திகளுக்கு எதிராக போராடுவது என்பது நமக்குள் விதைக்கப்படுகிற அச்சத்திற்கு எதிராக போராடுவதாகும். ஏனென்றால் ஒவ்வொருவர் மனதிலும் அந்த அச்சத்தை விதைக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் பேசினால், எங்களை பற்றி பேசினால், எழுதினால் உங்களை நாங்கள் துன்புறுத்துவோம், உங்களை நாங்கள் விடமாட்டுவோம், உங்களை நாங்கள் பின்தொடர்ந்து வருவோம், எல்லா வழிகளிலும் உங்களை நாங்கள் பின்தொடர்வோம் என்கிற ஒரு அச்சத்தை விதைக்க விரும்புகிறார். இந்த அச்சத்திற்கு எதிராக போராடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது வெளியே இன்னும் கேட்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். நண்பர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு கவிதை வெளிவருகிறது. அந்த கவிதை வெளிவந்தவுடன் நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள். இன்றைய தொலைபேசியை நான் ஒரு வாரம் பயன்படுத்தவே முடியவில்லை. இடைவிடாத அழைப்புகள். ஒரு அது ரெண்டு சிம் இருக்குன்னா ஒரு கால் வந்துட்டு இருக்கு, இன்னொரு கால் வரும், இன்னொரு கால் வரும். போய் சமூக வலைத்தளங்களை திறந்தால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று, வாட்ஸ்அப்பை தெரிஞ்சால் உன்னை உயிரோடு விட மாட்டோம் என்று. இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கிற போது அந்த முதல் நாளை கடப்பது என்பது கடினமானது. நீங்கள் எவ்வளவு மன உறுதி பிடித்த மனிதராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு அரசியல் பின்புலம் இருந்தாலும் சரி, உண்மையில் உண்மையான அர்த்தத்தில் யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. உண்மை, நீங்கள் பெரிய இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பெரிய தோழர்களுடைய பலம் இருக்கிறதாக நீங்கள் நம்பலாம், அதெல்லாம் தார்மீக பலம். ஆனால் உண்மையான அர்த்தத்தில் ஒரு அச்சத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்கள் கண்டறிய முடியாது. அது வெறும் மிரட்டலா, உண்மையான மிரட்டலா, நீங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிற நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. கலைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிந்தனையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மிரட்டலினுடைய அர்த்தத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? அந்த முதல் நாளை கடப்பது மிக மிக கடினமானது. நான் பலமுறை கடந்திருக்கிறேன். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளிடமிருந்து நான் அதை கடந்திருக்கிறேன், சாதிய சக்திகளிடமிருந்து அதை நான் கடந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த வகுப்புவாத சக்திகளிடமிருந்து, இந்துத்துவ சக்திகளிடமிருந்து இதை கடந்து கொண்டிருக்கிற போது நமக்கு குழப்பம் இருக்கு, நம்மோடு யார் இருக்கிறார்கள்? ஆனால் நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை, நாம் மானுடத்துடைய ஒரு தார்மீகமான விடுமயத்திற்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு தான் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒழிய எந்த புறசக்திகளும். அந்த தார்மீக விழுமையம் தான் நம்மை மனிதர்களாக உணர செய்கிறது. எப்பொழுது அந்த தார்மீக விழுமையத்தை நாம் விட்டுவிட்டு நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோமோ, சமரசம் செய்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அப்போது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த வெற்றியை நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்கிற உணர்வு தான் நம்மை இங்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பணியான அத்தனை தியாகிகளையும் நான் நினைத்துக் கொள்வேன். அவர்கள் போட்டுக் கொடுத்த ஒரு பாதை, அவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய ஆசிரியர்களை பணியிட்ட நிலத்தில் நாங்கள் நின்று போராடுகிறோம் என்கிற அந்த உணர்வு, இதுதான் இன்று கேட்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய ஒரு அடிப்படை. ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது, அதை நான் இங்கு பேச விரும்புகிறேன், வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். நான் 17 வயதில் ஒரு பெரிய அரிஸ்ட், 19 வயதில் மார்க்சியத்தினுடைய கைகளை பிடித்துக் கொண்டு நடந்தவன். எனக்கு எந்த விதமான அடையாளங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய பெயரை கூட நான் மாற்றிக்கொண்டிருக்கேன். 30 வருடங்களாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன், 3000 கவிதைகள் எழுதியிருக்கிறேன், 11 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். நான் எத்தகைய ஒரு மனிதன் என்பதை பதிவு செய்வதற்காக என்னுடைய என்னுடைய சித்தாந்தம் என்ன, கோட்பாடு என்ன, அரசியல் என்ன என்பதை பக்கம் பக்கமாக நான் எழுதியிருக்கிறேன். மணிக்கணக்கில் பொது ஊடகங்களில் பேசியிருக்கிறேன். 11 மேடைகளை உரையாற்றி இருக்கிறேன். ஆனால் ஹெச்ராஜா போன்ற ஒரு மனிதன் ஒரு ஸ்டேட்டஸ் போடுகிறான், இஸ்லாமியரான அப்துல் ஹமீத் என்கிற மனுஷ்ய புத்திரன் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறான் என்று. ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள், மிரட்டல்கள், எச்சரிக்கை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்கிறார், நீங்கள் அது போன்ற இந்துக்களுடைய விஷயத்தை நீங்கள் அதிகமாக விமர்சிக்காதீர்கள், பேசாதீர்கள் என்று. பல்வேறு விதமான அறிவுரைகளை தொடர்ந்து கேட்கிறேன். அது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக எனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் இதற்கு கவனமாக இருந்தது சில விஷயங்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறது என்று. இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையை வீணாகிவிட்டது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நான் எந்த அடையாளத்தை கடந்து இவ்வளவு காலம் நான் போராடி வந்திருக்கிறேனோ அந்த அடையாளத்துக்கு நான் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறேன். நீங்கள் இதை பற்றி பேசாதீர்கள். இந்த கருத்தியல் ஒடுக்குமுறை என்பது என்ன, உளவை நிறுத்தம் என்பது என்ன அப்படி என்று சொன்னால், சபரிமலை விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு செகுலரிஸ்ட்,
எனக்கு இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்து மதம், எல்லா மதம் சார்ந்த விஷயங்களிலும் எனக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போது நான் ஒரு அடையாள அரசியலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறேன். யூ ஆர் ஏ முஸ்லீம், நீ இந்துக்களுடைய எந்த விஷயத்தையும் பற்றி பேசாது. எனக்கு எங்கிருந்து இது வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய குடும்பத்தினாலும் எனக்கு திணிக்க முடியாது ஒன்று. நான் பிறந்து வளர்ந்த ஒரு பண்பாட்டு பின்புலத்தில் என்னுடைய மூளைக்குள் திணிக்க முடியாத ஒன்றை இன்றைக்கு போக்குவரத்துகள் திணிக்க முடிகிறது. அந்த அடையாளத்துக்குள் கொண்டு போய் நிறுத்தி இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வராதே, இதுதான் அவர்களுடைய உத்தி. எல்லோரையுமே ஒரு அடையாளத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவது. சபரிமலை விஷயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த 5 பெண்கள் இந்த உரிமை வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். நிச்சயமாக நீதிமன்றம் அடிப்படை உரிமையை மறுக்க முடியாது. ஒரு பெண்களை அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கிரிமினேஷன் அவர்கள் செய்ய முடியாது. நீதிமன்றம் இப்படிப்பட்ட உத்தரவு கொடுக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். உத்தரவு கொடுத்த பிறகு கேரள அரசு இடதுசாரி அரசு என்ன செய்ய முடியும்? அவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படியும் அவர்கள் கொள்கைப்படியும் பெண்களை அனுமதித்துத்தான் அவர்கள் ஆக வேண்டும். ஆனால் கேரளம் முழுக்க இன்றைக்கு ஒரு பெரிய வகுப்புவாதம் உருவாக்கப்படுகிறது. இந்துக்களுக்கு எதிராக இன்றைக்கு அரசாங்கம் இருக்கிறது என்று எப்படி அவர்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதற்கு ஒரு தீர்ப்பை, அப்படித்தான் நீதிமன்றம் கொடுக்க முடியும் தீர்ப்பை, அந்த தீர்ப்பையே தங்களுடைய கம்யூனல் டயலாக் வகுப்பாத உரைகளுக்கான ஒரு மையமாக பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரசியலை கேரளத்தில் அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இது தேர்தலை நோக்கி இதற்கான திட்டம் என்பது 2-3 வருடங்களுக்கு முன்னால் தீட்டப்படுகிறது. தங்களை உத்திக்கு அவர்கள் நீதிமன்றங்களை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அப்போ நம்முடைய முற்போக்கு இயக்கங்களை கூட அவர்கள் நம்முடைய அரசியல் தான் நாம் பேச முடியும். அதை அவர்களுடைய அரசியலுக்கான ஒரு சதுரங்க கையாக கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அஜெண்டா, ஒரு மேஜர் பிளான் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்படித்தான் ஒவ்வொரு தாக்குதலும் நடக்கிறது. ஒவ்வொரு தாக்குதலும் யாராவது ஒருத்தர், நீங்கள் இந்து பெண்களை புண்படுத்தி விட்டீர்கள், ஒரு ஜாதியை புண்படுத்தி விட்டீர்கள், இப்படி யாராவது புண்பட்டு கொண்டே இருப்பது. தினமும் தினமும் அவர்களுக்கு எதுவுமே புண்படுவது கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம், அரசியல், வகுப்புவாதம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டல். அந்த அணிதிரட்டலுக்கான ஒரு முயற்சியில் இன்றைக்கு தொடர்ந்து ஜனநாயக சக்திகள் பணியிடப்படுகின்றன, முற்போக்கு சக்திகள் பணியிடப்படுகின்றன. நாம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்முடைய ஜனநாயக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் இதில் மிகவும் இன்சென்சிட்டிவாக இருக்கின்றன. நான் அதற்குமே கடுமையான வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் இந்த அபாயத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதே போல நம்முடைய நீதிமன்றங்கள் இன்சென்சிட்டிவாக இருக்கின்றன, நம்முடைய விசாரணை அமைப்புகள் இன்சென்சிட்டிவாக இருக்கின்றன. என் மீது ஒரு புகார் கொடுத்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை வருகிறது. திருமூர்த்தி காந்தி போன்றவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்காக அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அலைக்கழிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலை சிறைச்சாலையாக. ஆனால் எச் ராஜா மீது நீதிமன்றமே உத்தரவிட்ட பல வழக்குகள் இருக்கின்றன. இவர் ஏன் கைது செய்யவில்லை, இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, எப்படி சட்டத்தினுடன் அவர்கள் இந்த விதிவிலக்கை பெறுகிறார்கள்? அந்த விதிவிலக்கை கொடுக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது? எப்படி அவர்கள் எல்லா அதிகார அமைப்புகளுக்குள்ளும், விசாரணை அமைப்புகளுக்குள்ளும் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள்? எல்லா அமைப்புகளையும் அவர்கள் எப்படி நீர்த்து போக செய்கிறார்கள்? இதுதான் மிகப்பெரிய ஒரு அபாயம். அவர்கள் ஊடகங்களுக்குள் இருக்கிறார்கள், விசாரணை அமைப்புகளுக்குள் இருக்கிறார்கள், எல்லா விதமான சட்டபூர்வமான அமைப்புகளுக்குள்ளும் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். இந்த ஊடுருவலுக்கு நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இது வெறுமனே அரசியல் மாற்றத்தால் மட்டும் நடக்காது. ஒரு மிகப்பெரிய களையெடுப்பை நடத்த வேண்டிய ஒரு காலம் இது. ஏனென்றால் நம்மை அவர்கள் களையெடுக்கக்கூடிய ஒரு காலத்தில் கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்பது வாழ்வுக்கான போராட்டமாக மாறிவிட்டது, உயிரோடு இருப்பதற்கான போராட்டமாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கு, இந்த சூழல் நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கு என்பது முக்கியமாக நான் தமிழ்நாடு முற்போக்கத்தார் சங்க எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்திற்கு நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், நான் எப்போதெல்லாம் சாதிய சக்திகளால், மதவாத சக்திகளால் கடும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டேனோ அப்போதெல்லாம் முதல் குரல் தாமய சதவீதம்தான். முதல் அறிக்கை தோழர்கள் அழைப்பார்கள், சமூக வலைத்தளங்களில் பேசு எழுதுவார்கள். இந்த இப்பொழுது இந்த பிரச்சனை, இந்த கணித சம்பந்தமான பிரச்சனை வந்தபோது கூட அரசியல் ரீதியாக எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. பல முற்போக்கு சக்திகளோடு நான் முரண்பட்ட தருணங்கள் உண்டு, இணைந்து வேலை செய்த தருணம் உண்டு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் கூட என்னை விட்டு கொடுக்கவில்லை. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை எனக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம், உங்களோடு இருக்கிறோம், உன்னோடு இருக்கிறோம் என்கிற குரலை நான் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தேன். உண்மையிலேயே அதற்காக நான் எச் ராஜாவுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன்.
என்னோடு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை காட்டிக் கொண்டதற்காக. அதே சமயத்தில் ஒரு சிறிய விஷயத்தை பதிவு செய்திருக்கும் இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த இடத்தில் இவ்வளவு பேர் யாரெல்லாம் என் கூட இருந்தார்கள் என்று சொல்லுகிற போது இதில் மௌனமாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? பெரும்பாலும் நவீன எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிறுகதையாளர்கள், வாழ்வை மாநிலத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னவர்கள் சில ஒருபடி மேலே சென்றார். அந்த கவிதை அவ்வளவு தரமான கவிதை என்றார்கள். அந்த கவிதை தரமாக இல்லை என்பதற்காக எச்ராஜா என்னை வந்து விமர்சித்தார். நான் இன்னும் இலக்கிய சேர்ப்புடன் எழுதவில்லை என்று. இன்னும் சிலர், இவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கிறார், அதன் காரணமாக திட்டுகிறார் என்று ஜெயமோகன் எழுதினார். இந்த இன்சென்சிட்டிவிட்டி என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். பாசிசத்தினுடைய ஊற்றுக்கண்ணை இன்சென்சிட்டிவிட்டி தான் தொடங்குகிறது. நம்முடைய சிவில் சமூகம் என்பது விழிப்புணர்வற்றதாக இருக்கிறது. நம்முடைய கலைஞர்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்றவர்களாக, அரசியல் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் இந்த விஷயத்தில் கடுமையாக அவதூறு செய்யப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. இது போன்ற பல விஷயங்கள் கடந்த காலத்திலும் சந்தித்தேன், எதிர்காலத்திலும் நான் சந்திப்பேன், எனக்கு அது பிரச்சனை அல்ல. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? இது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லையா? உங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லையா? உங்களுக்காகவும் சேர்ந்துதானே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நான் இந்த இடத்தில் எனக்கு ஆதரவாக அப்போது பேசியிருக்கவில்லை என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் யாருக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டுமோ அப்போது நீங்கள் மௌனமாக இருந்தீர்களே, அது என்ன வகையான ஒரு அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்கிறது? எனக்கு தெரிந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் கலைஞர்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததில்லை. எந்த மனிதனும் அப்படி இருந்து நான் பார்த்ததில்லை. ஒரு சமூகத்தில் ஒரு ஒடுக்குமுறை எழுகிறது என்றால் முதலில் முன்வரக்கூடியவன் கலைஞர்களாக இருக்கிறார்கள், எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். இங்கே அரசியல் செயல்பாட்டில் தான் முதலில் முன்னே வருகிறோம். எழுத்தாளர்கள் போய் கெஞ்ச வேண்டியிருக்கு, இந்த அறிக்கையை கையெழுத்து கொடுங்கள், இதற்கு குரல் கொடுங்கள் என்று. நீங்கள் அல்லவா அரசியலமைப்புகளை அழைக்க வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு செய்கிறீர்கள் என்பதை இந்த அரங்கத்தின் மூலமாக, இது போன்ற மௌனத்தின் மூலமாக தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய கலைஞர், இதை கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நான் சொல்கிறேன். தொடர்ந்து களத்தில் நின்று போராடக்கூடிய நாம் ஒன்றும் அவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய இந்த அரங்கத்திற்கு, இதை ஏற்பாடு செய்த நமது தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.